செக்மெண்ட்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போறது மாரி படம். கண்டிப்பா நல்ல பேயா இருந்தாலும் சரி கெட்ட பேயா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருந்தே ஆகும். சந்திராஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை, சூரிய கிரகணம், இந்த நாட்கள்ல தான் பேய் தேடி பிடிச்சி வில்லனை கொலப்படும். ரஜினியில சூர்யா வந்து வில்லனை கொலப்பட்டு கிளம்பிட்டாரு. ஒரு 3 மாசம் கழிச்சு என்ன ஆயிருக்கும்? ஹாய் காய்ஸ், இது செட்டை டாக்கீஸ் வித் மீ ஆயாஸ். இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான். இங்க பார்த்த சினிமால இருக்க பார்க்காத விஷயங்களை பத்தி பேசுறதா இந்த ஷோ. ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நடந்தது என்ன? இந்த செக்மெண்ட்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போறது மாரி படம். மாரி படத்துல இந்த சீனை பாருங்களேன். ரைட் கை சாதாரணமா அவன் யாரும் தொட முடியாது, அவனால அவனை போய் அசால்ட்டா சொல்லிட்டு வந்துட்டான். தனுஷோட வாக்குமூலத்தை காஜல் அகர்வால் வந்து போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் போலீஸ்ட கொடுக்குறாங்க. போலீஸும் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுது. புரியலையா? போன் அவங்க எப்படி வச்சு ரெக்கார்ட் பண்றாங்க பாருங்களேன். அவனால அவனை போய் அசால்ட்டா சொல்லிட்டு வந்துட்டான். ஹலோ மாரி சார். ஆ சொல்லு சொல்லு. நீங்க பேசுறத நான் உங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்தேன். அதுல என்ன பிரச்சனைனா உங்க ஃபேஸ் தெரியல, வாய்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால கொஞ்சம் எனக்கு நீங்க திருப்பி அத பேசி எனக்கு வீடியோவா அனுப்பிச்சிங்கனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மாரி சரி, உனக்கு அனுப்பல டைரக்டா போலீஸ்க்கே அனுப்பிடுவா. டைரக்டா நீங்க போலீஸ்க்கே அனுப்புனீங்கனா கொஞ்சம் எனக்கு வேலை மிச்சம். சரி சரி, நான் அனுப்புறேன் போய். ஷோவோட செகண்ட் செக்மெண்ட் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது ஹாரர் மூவிஸ்ல இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கண்டிப்பா நல்ல பேயா இருந்தாலும் சரி கெட்ட பேயா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருந்தே ஆகும். முனி முனி அனி அனி அனி. அடுத்த ரூம் யாரை கொலை பண்ணணுமோ அவங்கள விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டிரைவரு, தோட்டக்காரன், மேனேஜர் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு லாஸ்டா தான் மெயின் வில்லனை கொலை பண்ணோம். அடுத்த ரூம் கண்டிப்பா மெயின் வில்லனை கொலை பண்றதுக்குன்னு பேய் ஒரு நாள் குறிச்சு வச்சிருக்கோம். சந்திராஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை, சூரிய கிரகணம், இந்த நாட்கள் தான் பேய் தேடி பிடிச்சி வில்லனை கொலை பண்ணும். ஒரு துர்காஷ்டமி இன்னைக்கு அந்த ராஜாவை கொலை செஞ்சு பழி தீர்த்துக்கிறதா அவருடைய லட்சியம்னு அவ என்கிட்டயே சொன்ன. அடுத்த ரூல், பொதுவாகவே பேய்க்கு எவ்வளவுதான் ஈஸியான வழிகள் இருந்தாலும் வில்லனை கொள்றதுக்கு கஷ்டமான வழியில தான் போய் கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீனை பாருங்களேன். இப்படி ரோட்டை உடைச்சு, ரோட்டை எரிய வச்சு, ரோட் ரோலரை விட்டு விண்மில்லாம் பறக்க விடுறதுக்கு அந்த காரை உடைச்சிருக்கலாமே. ஷோவோட அடுத்த செக்மெண்ட் ஆஃப்டர் த கிளைமேக்ஸ். இந்த செக்மெண்ட்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போற படம் கஜினி. கஜினியில் சூர்யா வந்து வில்லனை கொலைப்பட்டு கிளம்பிட்டாரு. ஆனால் அவருக்கு தான் 15 நிமிஷத்தில் எல்லாமே மறந்துடுமே. ஒரு 3 மாசம் கழிச்சு என்ன ஆயிருக்கும்? மொட்டையை கொலை பண்ணணும், என் கொண்டாட்டியை கொண்டுட்டாங்க, என் வீடு எரிச்சிட்டாங்க. சார் சார், இந்த மொட்டையை பார்த்துருக்கீங்களா சார்? இல்லை சார், நான் யாரையும் பார்க்கல சார். பார்க்கல சார். பார்க்கல சார். சார் சார், இந்த மொட்டையை பார்த்தீங்களா சார்? சார் பார்க்கல சார். சார் மொட்டையை பார்த்தீங்களா சார்? யோ, எத்தனை தடவையா சொல்கிறது, யாரையும் பார்க்கலையா? சார் மொட்டையை கொலை பண்ணணும். என்ன நீ யார் தெரியுமா? உன் பேர் சஞ்சய் ராமசாமி. அந்த மொட்டை ஆட்டி செத்துட்டான்டா, என்ன உனக்கு புரியல? நான் வந்துச்சு நான் வந்துச்சு நான் வந்துச்சு. இந்த மொட்டையை பார்த்துருக்கீங்களா? நான் கொலை பண்ணும். எத்தனை தடவைடா சொல்றது நான் உனக்கு? ஷோவோட லாஸ்ட் செக்மெண்ட் ஃபைண்ட் ஆஃப் த வீக். உங்களுக்கு பீட் பாக்ஸிங் என்ன தெரியுமா? இதை பாருங்களேன். இது என்ன பிரமாதம், நம்ம கைவசமா ஆள் இருக்கு. பீட் பாக்ஸ் மூலமா ஒரு பாட்டுக்கே மியூசிக் கம்போஸ் பண்ண முடியும் ப்ரூவ் பண்ண இவருக்கு ஃபைண்ட் ஆஃப் த வீக் கொடுக்கறதுல செட்டை டாக்கீஸ் பெருமைப்படுகிறது. இந்த மாதிரி நீங்க பார்த்து வேந்த சீன்ஸ் ஏதாவது வந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய். இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான், தலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்க.
இங்கேதான். கட்சி வளர்த்ததும் ஆட்சி குடிச்சதும் இந்த சினிமாதான்.